தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் NITNPSC மூலம் அரசு பணியிடங்களுக்கான தேர்வுகள் நடக்கிறது. முதல் முறையாக இளநிலை பொறியாளர், உதவி பொறியாளர் உள்ளிட்ட 2000 மேற்பட்ட பணியிடங்களுக்கான தேர்வு நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் தமிழகம் முழுவதும் 2 நாட்கள் நடத்தப்படுகிறது. முதல் நாளான இன்று டிப்ளமோ தகுதி அடிப்படையில் போட்டித் தேர்வு நடைபெற்றது. காலை துறை ரீதியான பாடம், மதியம் தமிழ் பொது அறிவு பாடத்தேர்வும் நடைபெற்றது. டிப்ளமோ மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் படித்தவர்கள் தேர்வு எழுதினர். திருவாரூர் கிடாரங்குண்டான் திருவிக்க அரசு கலைக்கல்லூரியில் காலை நடந்த தேர்வில் 700 மேற்பட்டோர் பங்கேற்றனர். இதில் 2 தேர்வு அறைகளுக்கு வந்த 10 வினாத்தாள்கள் சீல் பிரிக்கப்பட்டிருந்துள்ளது. இதுகுறித்து தேர்வர்கள் கேள்வி கேட்டதால் தேர்வு அறை கண்காணிப்பாளருடன் வாக்குவாதம் ஏற்பட்டது. சுமார் 10 நிமிடத்திற்கு மேலாக தேர்வு துவங்காமல் வாக்குவாதம் நீடித்த நிலையில் போலீசார் வந்து சமாதானம் செய்தனர். தேர்வு முடிந்த பின் புகார் அளிக்குமாறு கூறியதன் அடிப்படையில் தேர்வர்கள் தேர்வு எழுதினர். தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ மார்னிங் நடந்த எக்ஸாமில் எங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கொண்டு வரப்போ 2 பேக்கெட் கவர் பண்ணியிருந்துச்சு, 1 பேக்கெட் ஓப்பனில் தான் கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர் நாங்கள் அவங்கள்ட்ட கேட்டதுக்கு 2 கிளாஸ் ரூமுக்கு ஸ்பிளிட் பண்ணி கொடுக்கணும் இந்த கொஸ்டின் பேப்பரை. ஸோ இங்கே 10 கொஸ்டின், அங்கே 10 கொஸ்டின்னு சொன்னாங்க. பட் அந்த கொஸ்டின் பேப்பர் சீல் பேக் ஓப்பன் பண்ணி மட்டும் வந்தது இல்லாமல் சீலும் ஓப்பன் பண்ணியிருந்துச்சு. அந்த சீல் கேட்டதுக்கு சீல் குவாலிட்டி அவ்வளோதான், அது வந்து டேமேஜ், பார்சல் டேமேஜில் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் ஆர்குமெண்ட்ஸ் ஒரு 10 வரையுமே நாங்கள் ஆர்குமெண்ட்ஸ் போனோம். நாங்கள் கொஸ்டின் பேப்பர் வாங்க மாட்டோம்னா சூப்பரண்டை கூப்பிடுங்கன்னு சொன்னோம். ஸோ அப்புறம் லோக்கல் டவுன் போலீஸ் கூட வந்து உள்ளே வந்து வீடியோ ஃபுட்டேஜ் காலேஜில் உள்ளவங்க எடுத்தாங்க. பட் டவுன் போலீஸ் எடுக்கல, நாங்களாம் எக்ஸாம்ஸில் இருந்ததுனால மொபைல் ஃபோன்ஸ் எதுவுமே எங்கள்கிட்ட எந்த கெஜெட்ஸுமே இல்லை. ஸோ அதனால் நாங்கள் எதையும் ரெக்கார்ட் பண்ண முடியல. அவங்க ரெக்கார்ட் பண்ணிவிட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, எக்ஸாம்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு, இஷ்டம் இருந்தால் எக்ஸாம் எழுதுங்க, இல்லைனா எக்ஸாம் எழுத விருப்பம் இல்லைன்னா கிளம்பி போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சிம்பிளாக. ஸோ இந்த இஷ்யூ வந்து எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் சார் சொல்லியிருக்கோம். ஸோ சரி, இது வந்து ஆக்சுவலாக வந்து இதுவரையும் வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியரோ ஜூனியர் இன்ஜினியரோ வந்து TNPSC தான் சார் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. பட் ஃபஸ்ட் டைமாக வந்து இப்போ முனிசிபாலிட்டி போர்டு வந்து நடத்தியிருக்காங்க. ஸோ இவங்க நடத்துறதுல கம்மியான, எப்போதுமே ஜென்ரலாக இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாக ஒரு 300-400 வேகன்சி தான் வரும். இப்போ அரௌண்ட் ஒரு 2400 வேகன்சி வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ பல்கான வேகன்சி வந்து இன்ஜினியரிங் சர்வீஸில், அதுவும் TNPSC நடத்தாமல் இவங்க முனிசிபாலிட்டி போர்டு நடத்துகிறாங்க. ஸோ இந்த இஷ்யூஸ் வந்து நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு வந்து எப்போ தான் இன்ஜினியரிங் சர்வீஸ் போஸ்டிங் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த டைமில் இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் நடத்தி இந்த மாதிரி ஒரு இஷ்யூ ஆயிருக்கு சார். ஸோ ஆமாம் சார், அதேமாதிரி கொஸ்டின் பேப்பர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக எங்களோட நேம், அதாவது ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து எங்களோட நேம் டீட்டெயில்ஸ் எதுவுமே இல்லை. அது ப்ளஸ் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் கோடுலையுமே பார்த்தீங்கன்னா அதில் வந்து நம்பர் ஃபில் பண்ணுறதுக்கு 201, 202, 203 ஒரு 3 டிபார்ட்மெண்ட்டுக்கு கம்பைன் பண்ணி ஒரே கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருந்தாங்க. அந்த 20 என்டர் பண்ணுறதுக்கு அங்கே டேட்டா இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அந்த 1, 2, 3 மட்டும்தான் இருந்துச்சு. லாஸ்ட் காலம் மட்டும்தான் நாங்கள் ஃபில் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ எனக்கு என்ன அப்படின்னா, கொஸ்டின் பேப்பர் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பேக்கிங் பண்ணது பார்சல் ஓப்பன் பண்ணதில் கொஸ்டின் ஓப்பன் ஆகிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட் இங்கேருந்து இந்த மெயின் பிளாக்லேருந்து பின்னாடி பிளாக் கொண்டு வர்றதுக்கு 20 தான் இருக்கும், அதில் என்ன ரிலீஸ் ஆகிருக்க போகுது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, கொஸ்டின் பேப்பர் எங்கள் கையில் கொடுக்குறப்ப சீல் ஓப்பன் பண்ணியிருந்துச்சு. ஸோ எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, ஏன்னா கொஸ்டின் பேப்பர் வந்து ஓப்பன் பண்ணியிருந்துச்சு. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் கிளியராக எங்களுக்கு வந்து சேர்ந்துருக்கா அப்படிங்கிறதுல எங்களுக்கு டவுட் இருக்குது சார். இதுகுறித்து திருவிக்க அரசு கலைக்கல்லூரி முதல்வர் ராஜாராமனிடம் கேட்டபோது 24 மணி நேர போலீஸ் பாதுகாப்புடன் சீல் வைக்கப்பட்ட அறையில் வினாத்தாள் வைக்கப்பட்டிருந்தது. தேர்வுக்கு 10 நிமிடம் முன்பாக போலீஸ் மற்றும் அண்ணா பல்கலை தேர்வு கண்காணிப்பாளர்கள் முன்னிலையில் சீல் வைத்த அறை திறக்கப்பட்டு வினாத்தாள்கள் எடுக்கப்பட்டு தேர்வறைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதில் எவ்வித முறைகேடோ அல்லது வினாத்தாள் சீல் பெறுவதற்கான வாய்ப்போ இல்லை என்றும் அவர் தெரிவித்தார்.